ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். நீர் தோசை, அதுவும் இன்ஸ்டன்ட் நீர் தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் முந்தின நாளே பச்சரிசி இதெல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள்கிட்ட வறுத்த பச்சரிசி மாவு இருந்தாலே போதும். இம்மிடியேட்டாக விதின் 20 மினிட்ஸில் உங்களுக்கு சூப்பர்பான நீர் தோசை ரெடி பண்ணிடலாம். அதுவும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் புதினா சட்னி, கார சட்னி, இல்லைனா ஏதாச்சும் குருமா, இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். இந்த சூப்பர்பான மார்னிங் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி நம்ம பண்ணலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஒரு பவுல் நிறைய பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பவுல் நிறைய தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு கெட்டியான ஒரு மாஸ் தான் நமக்கு கிடைக்கும். இதுக்கு கூட ஒரு அரை கப் தண்ணி திரும்பவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பக்குவம் வந்துடணும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அதே பவுல் நிறையா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அந்த மாவையும் தேங்காய் துருவல் ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான மாவாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அந்த அரைக்கும் போது தேங்காய் விழுது எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டான ஒரு பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. இப்போ ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம ரவா தோசைக்கு எப்படி தண்ணியாக லிக்விடாக நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த மாவையும் நம்ம நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்ல சூடாக்கிக்கலாம். அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நல்ல தோசைக்கல் சூடாக இருக்கணும். அந்த டைமில் நீங்கள் ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்படி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்களா, ஊற்றின உடனேயே நல்ல குட்டி குட்டி ஹோல்ஸாக வருது. இது எதனாலனா நம்ம மாவு தண்ணியாக இருக்குது ஒன்று, இன்னொன்று தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோசையை நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல், லோ ஃப்ளேமில் இல்லாமல், மீடியம் ஃப்ளேமில் வார்த்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தோசை இமீடியட்டாக ரெண்டு சைட்ஸ்லையுமே மேலே எழும்பி வருது பார்த்திங்களா. எடுக்கிறதுக்கு ரொம்பவே லெகுவாக இருக்கும். தோசைக்கல்லில் ஒட்டியெல்லாம் பிடிக்காது. ஃபாஸ்ட்டாக நீங்கள் இந்த நீர் தோசையை ரெடி பண்ணிடலாம். தோசை மாவு, இட்லி மாவு இல்லாத சமயத்தில் நீங்கள் இம்மிடியட்டாக இந்த இன்ஸ்டன்ட் நீர் தோசையை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு புதினா சட்னி சூப்பராக இருக்கும், கார சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் பண்ணியிருக்கிறது ஒரு திடீர் குருமா, இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் ஒரு 20 to 25 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். ஆனால் ஒன்று சுட சுட சாப்பிடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட மேன்மையான கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.